தேதி வரை மட்டுமே விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்றும் அண்ணாமலை அறிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகள். புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய வண்ணாரப்பட்டியில் ஆவின் சார்பில் 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட தொகுப்பு பால் குளிர்விப்பு மைய கட்டடத்தை மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் இருவரும் திறந்து வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் ரகுபதி, இந்த புதிய தொகுப்பு பால் குளிர்விப்பு மைய கட்டடம் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் கால்நடை வளர்ப்போருக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றார். விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று கடந்த ஆண்டு பயிர் காப்பீட்டு தொகை பெறாதவர்களுக்கு நிவாரணத் தொகை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் ரகுபதி உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி நகரில் 10 ஏக்கர் பரப்பளவில் உள்ள முக்கிய ஏரியின் கசிவினால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர் மழை காரணமாக புதிய பேருந்து நிலையம், பழையப்பேட்டை, சின்ன ஏரி, லைன் கொள்ளை உள்ளிட்ட இடங்களில் வீடுகள், சாலைகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. இதனை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பாதிப்புகளை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 10 நாட்களுக்குள் அகற்றி வெள்ள பாதிப்புகளை முழுமையாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் தளவானூர் அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உடைப்பு ஏற்பட்ட தடுப்பணை வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. கனமழை காரணமாக சாத்தனூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் ஊருக்குள் வெள்ளம் புகும் அபாயம் எழுந்ததால் ஞாயிற்றுக்கிழமை தடுப்பணை வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. ஆனால் இப்பணியில் முழுமையான வெற்றி கிடைக்காததால் நேற்று மீண்டும் 47 இடங்களில் துளையிட்டு 300 ஜெலட்டின் குச்சிகளை வைத்து ஒரே நேரத்தில் வெடிக்கச் செய்ததால் தடுப்பணை தரைமட்டமானது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் 3வது நாளாக நீர்வரத்து அதிகரித்து ஒகேனக்கல்லில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கிருஷ்ணகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளை சுற்றியுள்ள மலை மற்றும் வனப்பகுதிகளில் கனமழை பெய்ததால் காவிரி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை, 5 அருவி, மெயின் அருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகள் தெரியாத அளவுக்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் மழை காரணமாக நிரம்பிய மிருகண்டான் நதி அணை திறக்கப்பட்டதால் கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மிருகண்ட அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் வினாடிக்கு 2000 கன அடி வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆதமங்கலம் புதூரில் இருந்து நல்லான் பிள்ளை பெற்றாள் கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. சீரம்பாளையம், வீரலூர், மேல் சோழங்குப்பம், பட்டியந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் மழைநீர் சூழ்ந்து சாலைகளில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் ஓடுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த சட்டப்பேரவை உறுப்பினர் கலசப்பாக்கம் பேசூத்தி சரவணன், வீடுகளில் வெள்ளம் புகுந்த மக்களை பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்க வருவாய்த்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அண்டார்டிகாவிற்கான 41வது அறிவியல் பயணத்தை இந்தியா தொடங்கியுள்ளது. 23 விஞ்ஞானிகள் மற்றும் துணை பணியாளர்கள் அடங்கிய முதல் குழு இந்திய அண்டார்டிக் நிலையமான மைத்ரியை கடந்த வாரம் அடைந்தது. மேலும் 4 குழுக்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி மத்தியில் அண்டார்டிகாவில் தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய அண்டார்டிக் திட்டம் 40 அறிவியல் பயணங்களை நிறைவு செய்துள்ளது. இரவில் நடத்தப்படும் உடற்கூறு ஆய்வுகளை கட்டாயம் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உடற்கூறு ஆய்வு தொடர்பாக புதிய நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் இரவில் உடற்கூறு ஆய்வு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர உடற்கூறு ஆய்வுக்கான வசதிகளை மருத்துவமனை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றும் அதனை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடற்கூறு ஆய்வு தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள புதிய நெறிமுறைகளை அனைத்து மாநில அரசுகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காசி நகரின் தொன்மையான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை கொண்டாடும் 3 நாள் காசி உற்சவ் பெருவிழா வாரணாசியில் கொண்டாடப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கோஸ்வாமி துளசிதாஸ், சந்த் கபீர், சந்த ராய்தாஸ், பாரந்த் ஹரிச்சந்திரா, முன்ஷி பிரேம்சந்த், ஜெய்சங்கர் பிரசாத் உள்ளிட்ட மகான்களை போற்றும் விதத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாரணாசியில் உள்ள ருத்ராஷ சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் கன்வென்ஷன் மையத்தில் இன்று தொடங்கும் காசி உற்சவ் பெருவிழா வருகின்ற 18ஆம் தேதி வரை நடைபெறும்.